இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா மொச்சே கொட்ட சொல்லலகி மொத்து சொல்லலகி மொச்சே கொட்ட சொல்லலகி மொத்து மொத்து சொல்லலகி லகி மொத்து மொத்து சொல்லலகி சிவேல வேற லகி செஞ்சு வச்ச மாரலகி கொழுந்து வேத்தல தரட்டா ஓம் குடி வேத்தன தரட்டா வெல்கம் பேக் டு இது நண்பா டிவி அரிய ஒரு பிஸ்கட் மற்றும் மகள் மகள் குந்தன மாளிகை உடனே வந்து பிரீமியர் குரு மற்றும் மட்டும் சிக்கன் மசாலா இணைந்து வழங்குவோர் திருச்சி ஜோசலுக்கோ இப்ப வந்து நம்ம ஊர்க்காரங்க பாடுறேன்னு சின்ன சின்ன குழந்தைகள்லாம் ஆசைப்படுறாங்க உங்க பாடுறத கேட்போம் நீங்களும் கேளுங்க மறக்காம நண்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க டிங் டிங் பெல் அடிச்சிருங்க நண்பா டிவி நேயர்கள் எல்லாருக்குமே ஒரு சூப்பரான வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்க போற நபர் யார் தெரியுமா கலாப காதலன் துணைக்கு நம்ம ஒரு அண்ணன் சிந்தனை சிற்பி சிரிக்க கூடாது சிரிக்க கூடாது செருப்போறோம் சிரிக்க கூடாது சயனைடு குப்பி அதுதான் நம்மளோட டிம்மி டிப்பி நம்ம ஊர் மைனரை அன்போடு வரவேற்கிறோம் வாங்க தலைவரே சிங்கம் களை இறங்கிருச்சு இவ்வளவு வெள்ள சொல்லையா இருக்கீங்களே அம்மா நீங்க எவ்வளவு வரைக்கும் படிச்சிருக்கீங்க Nonsense you are talking about me ஒரு ஜென்டில்மேன பார்த்து கேக்குற கேள்வியா இது இன்னைக்கு வெல்ல சொல்லினா பிரதோஷம் கோயிலுக்கு வந்தேன் சாமியும் போடலாம்னு நான் எப்பயுமே வருவேன் சாமியும் போட அதனால கும்பிட்டு போலாம்னு வந்தேன் நிறைய பேர் உங்ககிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க போடலாம் நான் எதிர்பார்க்கிறேன் ஆனா நான் வந்து எப்படி ஆளு யாரும் வரமாட்டேங்கிறாங்க போட நான் இதனால நான் ரொம்ப வருத்தப்படுறேன் சரி எத்தனாவது வரைக்கும் படிச்சிருக்கீங்க டிமி டிப்பி நான் படிச்சது வந்து பிளஸ் டூ காலேஜ்ல காலு வச்சேன் காலு வலி வந்துருச்சு ரெண்டு நாளா வீட்லயே இருந்துகிட்டேன் சரி அதுக்கப்புறம் போகல ஆமா காலு வலிக்கவும் நான் வீட்லயே இருந்துகிட்டேன் கால் வலிக்கிறனால காலேஜுக்கு போல இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது நல்லா இருக்குப்பா ரொம்ப நல்லா இருக்கு சரி இப்போ இங்க இந்த ஏரியாவில நீங்க தான் மைனராமே ஆமாங்க நான் மைனர் நம்ம பசங்கலாம் அதுக்கு மேல அதுக்கு மேல மைனர் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் தானே அப்ப நீங்க தான் இவளை ரேப் பண்ணீங்க ஆமா சொல்லிடலாமா ஏ தள்ளுங்கப்பா சொல்லுங்க கால்ல போடுறது செருப்பு குழம்புல போடுறது பருப்பு ஒன்னே பார்த்தா வருது வெறுப்பு சோறாக்க அடுப்பு உடஞ்சு ஓச்சு ஏ இடுப்பு எங்களுக்கு தெரியாது சுகவாசம் இவன் விட மாட்டாயா இந்த தேவையில எனக்கு யாரும் தூங்க முடியாதோ சரி இந்த மக்களுக்கு இந்த நாட்டு மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கைங்க
முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். மேக்கப் போடாத பிகரும் பஞ்சர் பார்க்காத டயரும் ரோட்ல போகாம இருந்ததா சரித்திரமே இல்லை. நட்பு பெருசா இல்ல காதல் பெருசா? நட்பும் பெருசு இல்ல காதலும் பெருசு இல்ல. ஏன்னு கேட்டா பூ ஆடி போதும் பொண்ணு ஓடி போதும். நட்புக்கார கிட்ட போய் அவன் நம்ம பின்னாடியே வருவியா? பின்னாடி வந்த மாயா அவன் கிட்ட 100,000 ரூபா பணம் கேட்டோம்னா பின்னாடியே அவ்வளவு பின்னாடியே ஓடிடுவியா? அதான் நட்பு காதல். காதல் ஏங்க ஏங்க டிம்மி டிப்பி இதெல்லாம் எப்படி கத்துக்கிட்டீங்க? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. கோழி காலையில எத்தனை மணி கூவும்? கோழி காலையில விடுஞ்ச உடனே கூவும். மொத கோழி கூவாது சேவல் தான் கூவும். யோ என்ன ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கான், என்ன ஐடியா வச்சிருக்கான் மனசு? கோழியே முட்டை ஓடுது. கோழி முட்டை ஒண்ணு ரெண்டு தெரியாதுங்க. இது மாதிரி கத்துக்கிட்டா அவ்வளவுதே. ஒரு அட்டை பூச்சிக்கு எத்தனை கால்கள் உள்ளன? அட்டை பூச்சிக்கு எத்தனை கால் உள்ளன? டிஎன்பிஎஸ்சி ல கேட்ட கேள்வி. அட்டை பூச்சிக்கு எத்தனை கால்கள்? ரயில் மாதிரி எக்கச்சக்க கால்கள் இருக்கு. எண்ணற்ற கால்கள் காக்கா ஏன் கருப்பா இருக்கு? காக்கா ஏன் கருப்பா இருக்கு? அது வெயில் அலையுது. வெயில் அலையுது. ஆமா எங்க வருது? அருமை அருமை. இந்த கண்ணாடி கண்ணு கண்ணு இன்னைக்கு விடியறதுக்குள்ள நான் எத்தனை இடத்துல உள போறனோ? ஒரு பாட்டு பாட்டு பாடிடலாங்க. இசைமழையில் நனைய நீங்கள் தயாரா? மொச்சே கொட்ட பல்லலை ஒண்ணும் பண்ண முடியாது. சரி காதல்ல வந்து தோல்வி அடைஞ்சா தாடி வைக்கிறாங்கல்ல, அத பத்தி உங்க கருத்து என்ன? தாடி வச்சா நம்ம போய் சுக்காமட்டுல போய் வளர்ச்சிக்க வேண்டியது. சுக்காமட்டுல நம்ம போய் தாடி வளர்த்தா சிம்பிள். ஆனா இது புதுசா இருக்கு. இப்ப அந்த ஆண்டு நீ பாமா கண்டுபிடிச்சியா? நம்ம முருங்கைக்கு பின்னாடி ஒரு பாம்பு கண்டுபிடிக்கிறோம். ரஜினி நீ வச்சிர பாம்பு நான் எங்க வேணாலும் கண்டுபிடிப்பேன். இந்த ஆண்டுனி எங்க வச்சாலும் பாம்பு. முருகன்கோயிலுக்கு பின்னாடி ஒரு பாம்பு வச்சிருந்தேன், அதை கண்டுபிடிச்சேன். பிள்ளையார் கோயிலுக்கு பின்னாடி வச்ச பாம்பை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ ஒரு பாம்பு வச்சிருக்கேன் முருகன் கோயில்ல. அந்த பாம்பை யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. புஷ்பாம். அந்த பாம்பு புஷ்பாம். அடுத்து அதாவது இன்னைக்கு வந்து நம்ம நிறைய மெமிக்ரி ஷோவும் பார்க்க போறோம். இப்ப சிவாஜி சரி ரஜினி ரகுவரன் வாய்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து யார் வாய்ஸ் பார்க்க போறோம்னா ஜனகராஜ். ஜனகராஜ் வாய்ஸ் வந்து அங்க பேச போறாரு. அப்படியே போனா தங்கச்சி என் நாய் கட்டுச்சு புண்டுச்சு. என் இனிய தமிழ் மக்களே, இது யாரு குரல்னு சொல்லிட்டு சொல்லிரு? சாலமன் பாப்பையா. சாலமன் பாப்பையா. என் இனிய தமிழ் மக்களே,
பாசத்திற்குரிய அன்பு பெரியவர்களே, அருமை குழந்தைகளே, வணக்கம் ஐயா. ஓகே, இன்னைக்கு டிம்மி டிப்பி நம்மளுடைய மைனர் அவர்கள் சிறப்பாக நிறைய வாலிப வயோதிக நண்பர்களுக்கும் குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும் சீரும் சிறப்புமாக பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு. இது போன்ற நிகழ்ச்சிகளை நீங்க தொடர்ச்சியா பார்க்க நன்றி. நன்றி.